வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாம். இது வந்து ஆறாவது வகுப்பில் மூன்றாம் பருவ சமூகவியல் புக்கில் இருக்குது, பார்க்கலாமா? பயிற்சி: சரியான விடையை தேர்ந்து தெரிந்தது. குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஸ் அவர், முதலாம் சந்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர், விஷ்ணு கோபர், விஷ்ணுகுப்தர். பாருங்க, ஸ்ரீகுப்தர் இதை நீங்கள் இதில் எழுதிருங்க. பிரயாகை மேய்க்கத்தி இயற்றியவர் டேஸ் அவர், காளிதாசர், அமரசிம்மர், கரிசேனர், தன்வந்திரி. பாருங்க, கரிசேனர் இதை நீங்கள் இதில் எழுதிருங்க. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. மெக்ராலி, பிதாரி, கத்வா, மதுரா. பாருங்கள், மெக்ராலி இதில் இதை எழுதிருங்க. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் டேஷ், சரகர், சுஸ்ருதர், தன்வந்திரி, அக்னிவாசர். பாருங்கள், சுஸ்ருதர் இதை நீங்கள் என்ன செய்யுங்க இதில் எழுதிருங்க. வங்காளத்தின் கவுட அரசர் டேஸ், சசாங்கர், மைத்ரகர், ராஜவத்திரர், இரண்டாம் புலிகேசி. பாருங்க, சஸ்வாங்கர் இதை இதில் எழுதிருங்க. அடுப்பாங்க, கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை டிக் செய்யவும் போட்டிருக்கு. கூற்று: வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிச்சிட்டு கொண்டார். காரணம்: முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார். போட்டிருக்கு பாருங்கள். காரணம் கூற்றும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே இது நமக்கு, இதுதான் ஆன்சர். இதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. அது பாருங்க, கூற்று ஒன்று: தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. கூற்று ரெண்டு: குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். பாருங்கள், முதலாம் கூற்று தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று சரி. இதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. கீழ்காண்பவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். இதான் நமக்கு சரி. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி பண்ணிடுங்க. கீழ்காண கூற்றுகளை சிந்திக்கவும். அவற்றில் எது எவை சரியானவை சரியானவை என்பதை கண்டறியவும். பாருங்கள், அதிக வட்டிக்கு பணம் கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. மண்பாட்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தன. பாருங்கள், ஒன்று மட்டும் சரி, இது மட்டும் தான் இருந்தது நமக்கு சரி. பொருந்தாத வட்டமிடுங்க: காளிதாசர், கரிசேனர், சமுத்திரகுப்தர். பாருங்கள், கரிசேனர் இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். ரத்னாவளி, கர்ச சரிதா, நாகநந்தா. பாருங்கள், கர்ச சரிதா. கோடிட்ட இடங்களை நிரப்புக: இலங்கை அரசர் டே சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் அவர். இரண்டாம் சமுத்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார். டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிவழியது. டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. குப்தர்களின் அலுவலக மொழி டேஸ். பல்லவ அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் டேஸ் அவர். கர்சர் தலைநகரை டேஸிலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். பாருங்கள், இந்த விடையை நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். மொத்தம் 8 கோடிட்டேன் இருக்குது, அந்த 8லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படி எழுதி வச்சுருங்க. பாருங்கள், சரியாக தவறா: தன்வந்திரி மருத்துவத்துறைக்கு ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். இது வந்து சரி. குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்து ஆசிய பாணியை ஒத்துள்ளன போட்டிருக்கு. இது வந்து தவறு. குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லைன்னு போட்டிருக்கு. இது நமக்கு தவறு. கர்சர் ஹீனயான பௌத்த பிரிவை சேர்ந்தான் போட்டிருக்கு. அவர் வந்து மகாயான பௌத்த பிரிவை சேர்ந்தார், அதனால் இது தவறு. கர்சருடைய மத சகிப்புத்தன்மை இன்மைக்காகன்னு போட்டிருக்கு, ஆனால் மத சகிப்புத்தன்மை உண்டு அவருக்கு. அப்போ இதுவும் தவறு, சரியா? அது பாருங்கள், பொறுத்துக மிகிர குலர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர், ஆரியப்பட்டர், வானியல், ஓவியம், பாக், நாலந்தா பல்கலைக்கழகம், குமரகுப்தர், சாத்தவாகா, இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர்கள், சரியா? அடுத்து பாருங்கள், பாணர் கர்ச சரிதம், கர்சர் ரத்னாவளி, நாலந்தா பல்கலைக்கழகம், 10,000 மாணவர்கள், யுவான் சுவாங், சியூகி, பௌத்த சபை, பிரயாகை. இதை நான் அதை குறிச்சிருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் விடை எதுன்னு பார்த்து குறிச்சிக்கிடுங்க. அடுத்து ஓரிரு வாக்கியங்கள் விடையளிக்கவும். கதிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது, ஏன்? விடையை பார்க்கலாமா? உங்கள் புக்கில் 124 பக்கத்தில் சமுத்திரகுப்தர், இவர் தான் கவிராஜா. ஏன் அப்படின்னா, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவர், அதனால் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றார். சரியா? இதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை எழுதி இதையும் எழுதிருங்க. அடுத்து, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தரப்பட்ட பாடப்பிரிவுகள் யாவை?
உங்கள் புக்கில் 127 பக்கத்தில் இருக்குது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவும் கற்பிக்கப்பட்டன. இதுதான் அதுக்கு விடம். சரியா, அரசர்களின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை விளக்குக. உங்கள் புக்கில் 125 பக்கம் எடுத்துக்கிட்டு குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினர். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவராவர். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் கோட்பாடு. சரியா, உலோகவியலில் குப்தர்களின் சாதனைகளை எடுத்து கூறுங்க. பாருங்கள், உங்கள் புக்கில் 128 பக்கத்தில் உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தர்கள் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூணாகவும் டெல்லியில் உள்ள இவற்றை இரும்பு தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. இதுவரைக்கும் எழுதுங்க. பாருங்கள், ஹூனர்கள் என்போர் யார்? பாருங்கள், உங்கள் புக்கில் 128 பக்கத்துக்கு வாங்க. ஹூனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர். அவர் தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமபுரியையும் கான்ஸ்டான்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை கூனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதியில் பரவினர். அவர்களின் தலைவரான தோரமானர் தனக்கு தானே அரசராக முடிச்சுட்டு கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகர உலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். இதுவரைக்கும் நீங்கள் எழுதணும். ஏன்னா கூனர்கள் என்பவர் யாருன்னு கேட்டிருக்கனால் இதுவரைக்கும் வந்தால் தான் சரியாக வரும். சரியா, கிறிஸ்தவ காலத்தில் வசிக்கப்பட மூன்று வகையான வரிகளை குறிப்பிடுக. உங்கள் புக்கில் 131 பக்கத்துக்கு வாங்க. பாகா, கிரண்யா, பாலி, இந்த மூன்று வரிகள். கிறிஸ்தவர் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. உங்கள் புக்கில் 123 பக்கம் பாருங்க. ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. அடுத்து சுருக்கமாக விடையளிக்கவும். மேய்கீர்த்தி பற்றி சிறு குறிப்பு வரைக. உங்கள் புக்கில் 123 பக்கத்துக்கு வாங்க. பிரதஸ்தி, மேய்கீர்த்தி. பிரதஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்களப் புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. இதுதான் மேய்கீர்த்தி, பிரதஸ்தி. சரியா, சமுத்திரகுப்தரின் படையெடுப்புகள் குறித்து எழுது. உங்கள் புக்கில் 124 பக்கம் பாருங்கள். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசரானவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தரின் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுகளாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். இதுவரைக்கும் இதிலிருந்து நீங்கள் என்ன இதுவரைக்கும் எழுதணும். சரியா, குப்தர் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன? உங்கள் புக்கில் 127 பக்கம் பாருங்க. குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தல். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதான வனம் அல்லது காட்டு நிலம். வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். இதை நீங்கள் நினச்சிங்க அப்படி இது படு எழுதிருங்க. பாருங்கள், சிரஸ்தி சாத்தவாக மனிதர்களை குறித்து எழுதுக. உங்கள் புக்கில் 127 பக்கத்து வாங்க. சிரஸ்தினா என்னென்னா ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள். சாத்தவாகனா என்னது வண்டிகள், எருது பூட்டிய வண்டிகளில் என்ன பண்ணுவாங்க, பொருட்களை ஏற்றிட்டு போவாங்க. இந்த வணிகர் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. இவங்க ஒரே இடத்துலேருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. சரியா, கட்டடக்கலைக்கு குப்தர்கள் ஆட்சியை பங்களிப்பு பற்றி எழுதுக. பாருங்கள், உங்கள் புக்கில் 129 பக்கத்தில் கட்டுமான கோவில்களை முதன்முறையாக கட்டியவர்கள் குப்தர்களே. இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோவில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகும். கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் இக்கோவில்கள் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோயில்கள் அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இக்காலப் பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன. குப்தர்களின் ஓய்வு சுற்றத்துக்கு இரு சிறந்த எடுத்துக்காட்டுகள் எதுனா, 4 உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை, சுல்தான் கஞ்சி என்னிடத்திலுள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோகச் சிற்பம். குப்தர்களின் ஓவியங்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளும் திகழ்பவை அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் ஆகும். இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், காளிதாசர் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. பாருங்கள், உங்கள் புக்கில் 129 பக்கத்தில் காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவிகா அக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்பதாகவும் அவருடைய ஏனைய
நூற்றி முப்பதாம் பக்கத்து வாங்க. சிறப்பிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சங்காரம் ஆகியனவும். சரியா, கர்சரை ஒரு கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் மதிப்பீடு செய்யும். பாருங்கள், உங்கள் புக்கில் 132 பக்கத்தில் கர்சரை ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியரும் ஆவர். அவர் சிறந்த கவிஞர்களையும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்திருக்க செய்தார். அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா ஆகிய என்பனாகும். பானபட்டர், மயூரா, கர்சதத்தா, ஜே சேனர் ஆகியோர் அவருடைய அவையை அலங்கரித்தனர். சரியா, அடுத்தவங்க உயர் சிந்தனை மனாக்கள் குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டி காட்டுவது எது அப்படின்னா அரசாட்சி செழிப்பாக இருந்தது. சரியா, இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. பண்டைய புகழ்மிக்க அஜந்தா உள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டுள்ளன அப்படின்னா குகை சுவர்களில். இதை நீங்கள் எழுதிருங்க. குப்தர்களின் காலம் எதனால் நினைவில் கொள்ளப்படுகிறது அப்படின்னா கலை இலக்கிய துறைகளில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. குப்தர்கள் காலத்தில் கணிதம், வானியல் ஆகிய துறைகளில் இந்திய அறிவியல் அறிஞர்கள் சாதித்தது என்ன பார்க்கலாம். உங்கள் புக்கில் 130 பக்கம் பாருங்கள். பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசமையின் முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு வெற்றி சென்றுள்ள மரப்புலி சொத்தாகும். அறியப்பட்டார் வராகமிகரர், பிரம்மகுப்தர் ஆகிய தற்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்களாவர். ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தத்தில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் அவரே ஆவர். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்மந்திரி ஆவர். அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். சாரகர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் அவர். சுசுதர் அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் அவர். சரியா, இப்போ இது வந்து நீங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் கொண்டு வாங்க. அடுத்து கட்டகவினா பாருங்கள். தோரமானவர் என்பவர் யாருன்னா யூனர்கள் தலைவர். குப்த பெரசின் முக்கிய அரசு அதிகாரிகளின் பெயர்கள் என தண்டநாயகர், மகா தண்டநாயகர், நாயகர். அசுமேதேவன் நடத்திய குப்த அரசர்களின் பெயர்கள் என சமுத்திரகுப்தர், முதலாம் குமரகுப்தர். சந்திர சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கிய புத்தகத்தின் பெயர் என சூரிய சித்தாந்தம். நாணயங்கள் இடம்பெற்ற முதல் குப்த அரசின் பெயர் ஸ்ரீகுப்தர். தொடக்க சமுத்திரகுப்தரின் ஆட்சி குறித்து அறிந்து கொள்ள உதவும் மிக முக்கியமான சான்றுனா அலகபாத் தூண் கல்வெட்டு. தொடக்கத்தில் கர்சர் சிவபெருமானை வழிபட்டார். கர்சரின் காலத்தில் நாலந்தா பல்கலைகளும் அவன் அதனுடைய புகழின் உச்சத்தை எட்டியது. சரியா, ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.